டிசம்பர் மாதம் 16ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் மன்னி குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார். உன் இளமை கழுகி நிலைமை என புதிதாய் பொலிவரும். திருப்பாடல் 103:1-5 முடிய உலரை வசனங்கள். அமைங்கள் அன்பு தகப்பனே, திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு முழு சக்தியோடு நாங்கள் உம்மை துதிப்பாடி மகிழ்கின்றோம். எங்கள் குற்றங்களை மன்னிக்கின்றவரே, எங்கள் நோய்களை குணமாக்குகின்றவரே, எங்கள் உயிரை படுகுழி நின்று மீட்கின்றவரே, எங்கள் வாழ்வுக்கு வழியானவரே, வெளிச்சமானவரே, அந்த நன்றியோடு இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் அப்பா நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம். உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய உருவில் உம்முடைய சாயலும் உருவாக்கப்பட்டிருக்கிற படைக்கப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். நன்றி சொல்லி துதிபாடி வந்திருக்கிறோம். உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உமது முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசமடைய வந்திருக்கிறோம். உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து வந்திருக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் நடத்தினீர். எங்களுக்காக வழியை நீர் உண்டு பண்ணினீர். எங்களுக்கு முன்பதாக சென்று செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறியடித்து எங்களுக்காக இருளில் மறைத்து வைத்து ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்தீர். அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்தும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர் என்றும், நீர் ஒருவரே தூயவர் என்றும், நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர் என்றும் அறிக்கையிடுகிறோம். உமை போல உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்பதை அறிக்கையிடுகிறோம். எங்களை தகப்பன் மறந்தாலும், தாய் மறந்தாலும், உறவுகள் வெறுத்தாலும், எங்களை எந்த நிலையிலும் வெறுக்காதவர், விட்டு கொடுக்காதவர், நாங்கள் இருக்கிறபடியே எங்களை ஏற்றுக்கொள்கிறவர், எங்களை அரவணைக்கின்றவர், எங்களை மார்போடு சேர்த்து அணைத்து உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்புகின்றவர். இந்த இரவு வேளையில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு முதன் முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சந்தித்த மனிதர்கள், இந்த நாள் முழுதும் நாங்கள் சென்ற இடங்கள், நாங்கள் பேசின வார்த்தைகள், எங்கள் ஒவ்வொரு அசைவுகளிலும் உம்முடைய பிரசன்னம் வெளிப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய கரம் கூடவே இருந்ததற்காக நன்றி. அப்பா, எங்களுடைய கால்கள் அடி சறுக்கி விழாமல் நீர் எங்களை தாங்கி கொண்டதற்காய் நன்றி. எங்களுடைய கண்கள் கலங்காதபடி நீர் எங்களை பாதுகாத்து கொண்டதற்காய் நன்றி. உம்முடைய குன்றின் மேல் எல்லாவிதமான தீமைகள் இருந்து மாபத்து பாதுகாத்து எங்களை உம்முடைய இருதயத்துக்கு நெருக்கத்தில் எங்களை வைத்துக் கொண்டதற்காக நன்றி. அப்பா, வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்கள், வாழ்க்கையின் பல்வேறு குடும்ப சுமைகள், குடும்ப பாரங்கள் எங்களை நெருக்குகின்ற பொழுது, அழுத்துகின்ற பொழுது, அன்றைய நாங்கள் நம்பிக்கையற்று போகும் பொழுது, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது என்ற ஒரு மனநிலைக்கு நாங்கள் தள்ளப்படும் பொழுது உம்முடைய கரம் எங்களை தாங்குகிறது, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை அணைக்கிறது. அப்பா, இந்த உலகத்தில் நாங்கள் அமைதியை தேடி, நிம்மதியை தேடி எங்கெங்கோ ஓடினாலும், யார் யாரையோ நாடி ஓடி தேடினாலும், நீர் ஒருவரே எங்களுக்கு அமைதி அருள்கிறவர், நீர் ஒருவரே எங்களுக்கு சமாதானம் தருகிறவர், நீர் ஒருவரே எங்கள் வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் அப்பா நீர் செய்து முடிக்கிற தெய்வம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணரும்படி செய்திருக்கிறீர். எங்கள் பாவங்களுக்கு ஏற்ப எங்களை நடத்தாமல், எங்கள் குற்றங்களுக்கு ஏற்ப எங்களை தண்டிக்காமல், உம்முடைய உமக்கு அஞ்சுவோருக்கு ஒவ்வொரு நாளும் பேரன்பு காட்டி நீர் நிறைவாய் நடத்தி கொண்டிருக்கின்றீரையா. அப்படியே வார்த்தையில நாங்கள் வாசிக்கிறது போல, அப்பா நீர் உமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணி நின்று இன்னளவு போன்று உயர்ந்தது. மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு என்னுடைய குற்றங்களை நீர் எங்களிடமிருந்து அகற்றுகின்றீர். தந்தை தம் பிள்ளைகளின் மீது இரக்கம் காட்டுவது போல நீர் உமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகின்றீர். ஆமாண்டவரே, நீர் இரக்கம் உள்ள தெய்வம், உமக்கு அஞ்சுவோருக்கு இரக்கம் காட்டுகிற தெய்வம், உமை நம்புகிறவரை ஒரு நாளும் புறக்கணிக்காத தகப்பன். அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் இருக்கிற நிலையோடு கூட, பாவங்களோடு கூட, பலவீனங்களோடு கூட, எங்களுடைய இயலாமைகளோடு கூட எங்களை உமக்கு தருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தூசி என்பது உங்கள் முதல் நினைவில் உள்ளது. எங்களுடைய வாழ்நாள் பிள்ளை போன்றது, வயல்வெளி பூவை போன்றது, காலையில் மலர்ந்து மாலையில் உதிர்கின்ற மலருக்கு எங்களுடைய வாழ்க்கை ஒப்பானது என்பது உமது நினைவில் உள்ளது. ஆனாலும் கூட எங்களை நீர் ஒரு பொருட்டாய் கருதுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஐயா, எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் நேசிப்பதற்கு, எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை தாங்கி சுமப்பதற்கு நாங்கள் யார் ஆண்டவரே? அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து தாய் கண்ணி மரியாளரும் எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள், காவல் சமணசுகள், மறைசாட்சிகள், வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர். நீர் உயிருள்ள தெய்வம், நீர் பேசுகின்ற ஒவ்வொரு நாள்
மாலம் நாங்கள் சுவைக்கும்படி நீர் செய்கின்றீரப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்களோடு நீர் பேசுகின்ற உயிருள்ள வார்த்தைகளுக்காக எங்களை ஒவ்வொரு நாளும் அப்பா நீ தூக்கி சுமந்து உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிற உம்முடைய தெய்வீக அன்புக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, உம்முடைய வார்த்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எங்களை ஆற்றி தேற்றுகின்றது. ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களை எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கின்றீர். இதோ இன்று இறை வார்த்தையின் மூலமாக கூட திருமுழுக்கு யோவானை மக்கள் கண்டுகொள்ளாததையும் அவரை கண்டுகொண்டவர்கள் எத்தகைய ஆசிகளுக்கு சொந்தக்காரர்களானார்கள் என்பதையும் எடுத்து கூறுகிறது. ஆமாண்டவரே, இஸ்ரேல் மக்கள் நடுவில் இறைவாக்கினர் எலியாவிற்கு என்று ஒரு தனியிடம் உண்டு. காரணம், அவர் இறக்கவில்லை என்பதால் தான். மேலும் அவர் மெசியாவின் வருகைக்கு முன்பதாக தோன்றி அவருடைய வருகைக்காக மக்களை ஆயத்தம் செய்வார் என்ற மலாக்கியர் 3:1 வசனத்தினுடைய நம்பிக்கை மக்களிடையே இருந்ததால் அவர்களை நம்பினார்கள். இந்த நிலையில்தான் நீ தோற்றம் மாற்றம் அடைந்த பொழுது அப்போ உம்மோடு இறைவாக்கினர் எலியாவும் வந்ததைக் கண்டு உம்முடைய சீடர்கள் எலியாதான் முதல் வர வேண்டும் என்று மருளறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்கிறார்கள். இதோ நீர் அவர்களிடம் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார், அவரை மக்கள் கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லுகிறீர். திருமுழுக்கு யோவான் எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையும் உடையவராய் இதோ உம்முடைய வருகைக்காக மக்களை தயார் செய்து அவர்களை உம்மிடம் திருப்ப முயற்சி செய்ததை நாங்கள் உம்முடைய வார்த்தையில வாசிக்கின்றோம். ஆனால் மக்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை. ஒருவேளை மக்கள் திருமுழுக்கு யோவானில் எலியாவை கண்டுகொண்டிருந்தால் அவர்கள் இன்றைய முதல் வாசகத்தின் இறுதியில் நாங்கள் வாசிக்கிறது போல பேறு பெற்றவர்களாக இருந்திருப்பார்கள். ஆகையால் உம்முடைய வார்த்தை அறிவிப்பவரை பார்த்து அவரை புறக்கணியாமல் அவர் அறிவிக்கும் செய்தியை கேட்டு மனம் மாறி தோம குகந்தவர்களாக ஒரு வாழ்க்கை வாழ என்று நாளநிதி எங்களை அழைப்பு விடுக்கிறீர். ஆமாண்டவரே, உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரே ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி மத்தேயு 10:40 நாங்கள் வாசிக்கின்றோம். ஆகையால் உமால் அழைக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட இறையடியார்களை அப்போ உமால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிற இறை ஊழியர்களை தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டு அவர்கள் அறிவிக்க இறைவார்த்தை கேட்டு அதன்படி நடந்து அப்பா எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து நீர் நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிந்து பரலோக வாழ்க்கையில நாங்கள் இடம்பெற உம்மை முகமுகமாய் தரிசிக்க எங்களை பலப்படுத்துவீராக, எங்களுக்கு சொல்லித் தருவீராக. தூய ஆவியானுடைய பிரசன்னத்தினால வல்லமையினால நீர் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா நாங்கள் உடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பல்வேறு போராட்டங்களோடு, பல்வேறு வேதனைகளோடு, பல்வேறு குழப்பங்களோடு, பல்வேறு மன உளைச்சல்களோடு, ஏமாற்றங்களோடு, தோல்விகளோடு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரி சகோதரிகளையும் இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, உடைய தெய்வீக அன்பு, உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மாற்றட்டும், தேற்றட்டும். பலவீனத்தில் பலனாய் நீர் இருப்பீராக. சோர்வில், அசதிகளில் நீ ஒரு விசேஷத்த வல்லமையினால் உடைய பிள்ளைகளை ஆற்றுவீராக, தேற்றுவீராக. உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து அப்பா பலப்படுத்துவதாக, திடப்படுத்துவதாக. வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் நெருக்கப்படும் பொழுது, நாங்கள் ஒடுக்கப்படும் பொழுது, நாங்கள் சிறுமைப்படுத்தப்படும் பொழுது குடும்பத்தினுடைய சுமைகள், இந்த சமுதாயத்தினுடைய சுமைகள் எங்களை பாரப்படுத்தும் பொழுது அன்றவரை பாவத்தினுடைய கட்டுகள், சாபத்தினுடைய கட்டுகள், மரணத்தினுடைய கட்டுகள் ஒவ்வொரு நாளும் எங்களை இருளில் நடுவே நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நீரே எங்களுக்கு வெளிச்சமாய் வருவீராக, வாழ்வாய் வருவீராக, வழியாய் வருவீராக, ஒளியாய் வருவீராக. நடக்க வேண்டிய பாதை நீர் எங்களுக்கு காட்டி கொடுப்பீராக. எல்லா விதமான உலகத்திற்குரிய காரியங்கள் இருந்தும், ஊனியல்பின் செயல்கள் இருந்தும் ஒரு பூரண விடுதலை நிதி எங்களுக்கு தந்து அப்பா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நாங்கள் உமக்குகந்த பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் சொல்லி தருவீராக. அப்பா, எங்கள் குடும்பம், எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய உற்றார் உறவுகள், எங்களுடைய குடும்பம் முழுவதையும் அப்பா நீர் வேலியடைத்து பாதுகாப்பீராக. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கடன் பாரங்கள், குடும்ப போராட்டங்கள், சமாதானமற்ற சூழ்நிலைகள், கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே இருக்கிற பிளவுகள், பிரிவினைகள், அன்றவரே வரட்டு கௌரவங்கள், வைராக்கியங்கள், ஒருவரை ஒரு விட்டு கொடுக்காமல், மன்னிக்க முடியாமல் வாழுகின்ற மனநிலை ஒவ்வொன்றையும் உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு, உடைய வார்த்தையின் வல்லமைக்கு, உடைய தூய் ஆவியானுடைய அக்கினி வல்லமைக்கு நாங்கள் முத்திரையிட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும், ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் சமாதானம் உண்டாகட்டும். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தின் தடைகளும் விலக்கப்படட்டும். உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருவரையிலும் முத்திரையிடப்படட்டும். அப்பா, எல்லா விதமான பாவத்தின் நாட்டங்கள், தீய நாட்டங்கள், சமுதாயத்தில் இருக்கிற எல்லா விதமான தீமையான வேர்கள், நச்சு வேர்கள் வேரோடு பிடுங்கேறியப்படட்டும். உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிரப்பட்டும்.
அப்பா இந்த இரவு வேளையில இந்த ஜபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அவருடைய விண்ணப்பங்களோடு வாஞ்சைகளோடு எண்ணங்களோடு ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான நெருக்கடிகளோடு துன்ப துயரங்களோடு அப்படியே கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், வேலை வாய்ப்பிற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடிகார கணவன் மனமாறு ஜெபித்துக் கொள்ளுங்கள், வியாதியிலிருந்து விடுதலை பெற ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை எங்களிடம் கேட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் உடைய இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உடைய சுகப்படுத்தும் கரம், காயப்பட்ட கரம் ஒவ்வொரு மகனையும் தொடுவதாக, பூரண விடுதலையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீ தருவீராக. அப்படியாக இந்த இரவு வேளையில நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறவர்கள், எங்களுடைய ஜபம் அவசியமாக இருக்கிறவர்கள் யாவரையும் உடைய இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நிம்மதியான உறக்கத்தை தங்க உம்முடைய மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க, திருவருகை நாட்களில் நாங்கள் உமக்காக உம்முடைய வருகைக்காக எங்களுடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்த எங்களை நீர் பலப்படுத்துவீராக, எங்களை நீர் ஆற்றுப்படுத்துவீராக, உம்முடைய சட்டைகளுக்குள்ள எங்களை மூடி மறைப்பீராக. அப்படியாக ஆழ்ந்த உறக்கத்தை உங்கள் மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஏறெடுத்த எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்திலேயே நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.